முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாருங்கிற மாதிரி இந்த தமிழ் சினிமாவுக்கு நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சு உதவி அதை மேம்படுத்தி இன்னைக்கு இருக்கிற அந்த உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வர அயராது உழைச்சவர் கேப்டன் விஜயகாந்த். திரைத்துறையில 40 வருடங்களை கடந்து இன்னைக்கும் தன்னோட மக்களுக்காக தன்னோட சினிமாக்காக நிறைய நல்ல விஷயங்களை தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காரு. சினிமாக்காக வேலை பண்றவங்க எல்லாரும் கண்டிப்பா நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்கும். டைமுக்கு வேலையை முடிக்க முடியாது, டைமுக்கு தூக்கம் கிடையாது, டைமுக்கு சாப்பிட முடியாது, இப்படி நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். ஆனா தன்னோட துறையை சேர்ந்தவங்களும் சரி, இல்ல ஒரு வேளை உணவுக்காக என்கிற யாரா இருந்தாலும் அவங்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் சாரோட ஆபீஸ்க்கு போனா இன்னைக்கும் இலவச உணவு கிடைக்கும். தான் கஷ்டப்பட்ட மாதிரி மத்தவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு யோசிச்சு இன்னைக்கும் பல உள்ளங்களுக்கு உணவு கொடுத்து அவங்கள வாழ வைக்கிறாரு. தான் மட்டுமில்லாம தன்னோட ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்களும் மத்தவங்களுக்கு உதவணும்னு சொல்லி கொடுத்து தான் சினிமால சம்பாதிக்க ஆரம்பிச்ச அந்த நாட்கள்லயே ஏழைகளுக்கு உதவி செஞ்சுட்டு வந்தாரு. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு ரசிகர் மன்றம் திறக்கும் போதும் தன்னோட ஒவ்வொரு பிறந்த நாள் விழாவையும் கண்டிப்பா ஏழைகளுக்கு ஏதாவது வழங்குற பெரிய விழாவா தான் அது இருக்கும். ஈழ தமிழர்களுக்காக நிறைய பாடுபட்டு அவங்களுக்கான நிறைய நாடகங்கள் நடிச்சு அதுக்கான பணத்தை சேகரிச்சு ஈழ போருக்காக வழங்கிய ஒரே தமிழன் நம்ம கேப்டன் விஜயகாந்த் தான். எம்ஜிஆர முன்மாதிரியா வச்சு அவரோட படங்களையும் அவரை மாதிரி தத்துவ பாடல்கள் பாடி நிஜ வாழ்க்கையிலயும் அரசியல் வாழ்க்கையிலயும் அவரை மாதிரியே உதவிகளும் பண்ணியிருக்காரு. சென்னையில இருக்கக்கூடிய திரைப்பட கல்லூரியில படிச்சு முடிச்சுட்டு வந்த மாணவர்களுக்கு அந்த காலகட்டத்துல யாரும் நம்பி படம் பண்ண வரல. ஆனா முதல் ஆளா கேப்டன் விஜயகாந்த் அந்த மாணவர்களுக்கும் வாய்ப்பு தரணும், அவங்களும் இந்த துறையில சிறந்து விளங்கணும்னு அவங்களுக்காக ஒரு படம் நடிச்சு அவங்களை இந்த உலகத்துக்கு தெரிய வச்சாரு. பெப்சிக்காகவும் தன்னோட பங்கு கொடுத்து பிரம்மாண்டமான கலை நிகழ்ச்சிகளை நம்ம நாட்டிலையும் வெளிநாடுகளையும் நடக்க வச்ச முதல் நடிகர் கேப்டன் விஜயகாந்த் தான். கேப்டன் பத்தி ஆன் ஸ்கிரீன்ல தெரிய வராத பல நல்ல விஷயங்கள் இன்னும் இருக்கு. இப்படி கேப்டன் பத்தி உங்களுக்கு என்னென்ன தெரியும், அவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச குணம் என்னன்னு கீழே கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க.